ஃபைனான்ஸ் நடத்துவதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஃபைனான்ஸ் நடத்தினா மாதம் 10,000 வரும் என்று 1970 நினைக்கலாம். 1970 இந்த திட்டம் நியாயம். 5 லட்சம் கையில் இருக்கு ஃபைனான்ஸ் நடத்தால். ஃபைனான்ஸ் நடத்தினா மாதம் 20,000 கிடைக்கும். அது 1970. 80 5 லட்சம் இருந்தால் 80 ஒரு மாதம் 5,000-10,000 கிடைக்கும். 80 ஒரு 7,000 அது கொஞ்சம் குறைஞ்சது. 90 இன்னும் குறைஞ்சது. 2000 இன்னும் குறைஞ்சதுண்ணா. 2002 ஆரம்பிச்சது. இனிமேல் சீட்டு கமிட்டி நடத்துவதும் ஃபைனான்ஸ் நடத்துவதும் மிகப்பெரிய அறிவு இருக்கணும், மிகப்பெரிய திறமை இருக்கணும். மிகப்பெரிய திறமை இருந்தால் தான் முடியும், இல்லை என்றால் நடத்த முடியாது. என்ன காரணம்? உலக பொருளாதாரத்தை பார்க்கும்போது உலக பொருளாதார இயல்பு 1970, 1980, 1990, 2000. 60 ஏற்பட்ட நிலைமை ரஷ்யா சீனா போன்ற நாடுகள். அதே சமயத்தில் அந்த ரஷ்யா சீனா போன்ற மற்ற அந்த தொழில் வர நாடுகள், அது கம்யூனிசம் சோசியலிச நாடுகள், பொருளாதாரத்துவ நாடுகள் இருக்குது. அது இங்கிலீஷ் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் அமெரிக்கா பிரெஞ்சு ஜெர்மனி இது போன்ற மூலாதாரத்துவ நாடுகள். மூலாதாரத்துவ நாடுடைய பொருளாதார அமைப்பு என்ன, அதோடைய தன்மை என்ன, இன்றைய நிலைமை என்ன? 200 ஆண்டுகளுக்கு முன்னே கருப்பர்களை வைத்து கடுமையாக உழைப்பு பெற்று பெரிய நிலப்பரப்பு உள்ள ஒரு அமெரிக்கா நிறைய பொருளாதாரத்தை சேகரித்தான். அந்த பொருளாதாரம் கிட்டத்தட்ட அமெரிக்கா பொருளாதாரம் அதோடய ஆயுள் கிட்டத்தட்ட 400 வருஷம். கருப்பரை நீக்குறைகளை வச்சு வேலையை வாங்கினது, கடுமையாக உழைப்பு வாங்கி அந்த பொருளாதாரம் 400 ஆண்டுகளாகவே தலைநிமிர்ந்திருக்கு. இப்போவும் ஓரளவுக்கு இருக்குது. உடனடியாக இப்போது திடீர் ஏற்பட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே ஜப்பான் பொருளாதாரம் அது வானலாவி வளர்ந்தது. வளர்ந்து இன்று என்னாச்சு? அந்த பொருளாதாரம் சரி லேசாக சரியுது. ஒரு நாட்டு பொருளாதாரம் ஒரு நில உயர்ந்துன்னு சொன்னால் அந்த நாட்டின் உற்பத்தி ஆகின்ற பொருள் அது நவீனமாகவும் விலை சகாயமாக இருக்க வேண்டும். இந்த நுட்பம் ஜப்பானுக்கு தெரியும். கெட்டியான பொருள் செய்ய மாட்டான். நம்ம நாட்டில் இருக்க சொம்பை தோக்கினால் 2 கிலோ இருக்கும். அவன் தயாரிக்கிற பொருளை கூப்பிட்டால் 250 கிராம் 300 கிராமாக இருக்காது. அப்போ தயாரிக்கிற பொருளுடைய தன்மை விலை சகாயம் அதே சமயத்தில் அழகாக நவீனமாக இருக்கும். அந்த பொருள் சந்தையில் உலக சந்தையில் வெற்றி நடைபோட்டது. ஜப்பான் பொருளாதாரம் மேலோங்கி வந்தது. அப்போ ஜப்பான் பொருளாதாரம் மேலோங்கி வருவதுக்கு உலக சந்தை நல்லபடி இருக்க வேண்டும். உலக சந்தை நல்லபடி இருந்தால் இருந்தது முன்னே 1970, 1975, 1980 உலக பொருளாதாரம் மேலோங்கி இருந்தது. இப்போ உலக பொருளாதாரம் நாளுக்கு நாள் நசிந்து வந்தது. அரபு நாடு நீங்களாக அரபு நாட்டில் எண்ணெய் வனம் இருப்பதனால அந்த நாட்டு தலைநிமிர்ந்திருக்கு. அது வேறு தொழில் அவசியம் இல்லை, எண்ணெய் வனம் இருக்கு. ஆனால் தொழிலை மையமாக கொண்டு உற்பத்தி பொருளை மையமாக கொண்டு தன் நாட்டை உயர்த்துவது என்பது அது பெரிய அது ஜப்பானுக்கு உரியதாகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.